லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் புது ஸ்ட்ரக்சரை பற்றி, அதை பற்றி சொல்கிறேன் சொல்லியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா இது என்னோட பழைய 260 வாட்ஸ் பேனல் நாள் நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் பழைய வீட்டில் பார்த்துருப்பீங்க. அது வந்து நான் வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அது எல்லாமே ட்ரெடிஷ்னல் சவுத் ஃபேஸிங். ஆக்சுவலாக என்னோடய ஈஸ்ட் சைடு வந்து அந்த சைடு இருக்குது, ஈஸ்ட் சைடு ஃபேஸிங். இதனோட வெஸ்ட் சைட் ஃபேஸிங். இதான் வந்து ரெகுலர் ஆங்கிள். இந்த ஆங்கிள் எல்லா இடத்துலையும் இதே மாதிரி இப்படி வச்சாதான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். அது வந்து எல்லா கேசஸ்லையும் ட்ரூ கிடையாது. உங்கள் யூஸ் கேஸுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஆங்கிள் நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ தான் மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கும். இன்கேஸ் ஆஃப் ஆன் கிரிட்ல நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா இதுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா ஒரு இது வந்து ஒரு பேனல் 260 வாட்ஸ் பேனலு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 செண்ட் அரௌண்ட் 1 கிலோவாட்டாக கிடைக்கணும் உங்களுக்கு. அதே மாதிரி சன்னோட பீக் அவர்ஸ்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு, காலைல 10 to 2 இந்த மாதிரி டைமில் மேக்ஸிமம் இந்த ஆங்கிள் வைக்கும்போது உங்களுக்கு யூனிட்ஸ் அதிகமாக ப்ரொடக்ஷன் ஆகும். ஆனால் ஒரு டிப்பிக்கல் ஆஃப் கிரிட் செட்டப்பில் உங்களுக்கு இது அந்தளவு யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது இந்த ஆங்கிள். ஓகேவா? இது நம்ம சவுத் ஃபேசிங் பேனல்ஸை பார்த்தோம். இது நம்மளோட வெஸ்ட் ஃபேசிங் பேனல்ஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 பேனல் போட்டிருக்கேன். ஒன்றும் 335 வாட்ஸ் வாரி பேனல் அது. ஓகேங்களா? ஆக்சுவலி இன்னொரு 3 பேனல் கூட இந்த இடத்துல வரணும். இந்த ஃப்ரேம் இல்லாதனால அப்படியே விட்டுட்டேன், அதுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லாதனால. இல்லாட்டி இன்னொரு 3 பேனலில் இந்த இடத்துல இன்னொரு மவுண்ட் ஆக வேண்டியது இருக்குது. இன்னொரு 3 பேனல் இதெல்லாம் இந்த பேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெஸ்ட் ஃபேஸிங் வரும். எதுக்கு வெஸ்ட் ஃபேஸிங்னா, எனக்கு வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா காலையில் லெவலில் பார்த்தீங்கன்னா இது நார்மலாக இந்த இடத்துல வந்து இந்த பேனல்ஸில் வெயில் பட்டு இது சார்ஜ் ஏற ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம பேட்டரிஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இங்கே ஆஃப் கிரிட் செட்டப்பு. ஓகேங்களா? ஆனால் நம்ம ரெகுலர் வீட்டில் யூசேஜ் எப்போதும் பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். ஓகேங்க? சமைக்கிறது, இது இண்டக்ஷன் குக்கர் போடுறது எல்லாமே ஓகே. அதுக்கு இது சப்போர்ட் பண்ணுவோம், காலைல பேட்டரிங் சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் மத்தியானத்துக்கு மேலே நீங்கள் ஹெவி லோடு யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா இந்த மாடலில் உங்களுக்கு 2 மணிக்கெலாம் ஜென்ரேஷன், 2 மணிக்கு மேலே ஜென்ரேஷன் கம்மியாகினே வரும் சவுத் ஃபேஸிங் பேனல்ஸில். அப்போ என்ன செய்வீங்க? 2 மணிக்கு மேலே இன்வெர்டர் ஏசி எதுவும் போடுறீங்க, இல்லை சோலர் ஏசி ரன் பண்ணால் ஆம்ஸ் அதிகமாக இழுக்கும் உங்களுக்கு. இது வந்து அப்போ வந்து சவுத் ஃபேஸிங் பேனல்ஸ் வந்து டவுன்கிரேட் ஆகிற டைம், அதெல்லாம் கம்மியாகிட்ருக்கும் ப்ரொடக்ஷன். ஏன்னா ஒரு ஆங்கிளாக அடிக்கும் வெயில் வெஸ்ட்லேருந்து அடிக்கும் போது, அப்போது ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்போ தான் இந்த டைமில் உங்களுக்கு வந்து யூஸ் ஆகுறது உங்களோட வெஸ்ட் ஃபேஸிங் பேனல்ஸ். வெஸ்ட் ஃபேஸிங்கில் நான் ப்ரொடக்ஷன் அதிகமாகவே போட்டிருக்கேன். ஏன் போட்டிருக்கேன்னா அப்போ தான் வந்து எனக்கு ஏசி ரன் ஆகும்போது எனக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும். வெஸ்ட் சைடுனா சூரியன் இந்த சைட்லேருந்து அடிக்கும் வெயில், அங்கேருந்து அடிக்காது, இந்த சைட்லேருந்து அடிக்கிறதுனால உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் இருக்கும். 2 மணி 4 மணி 5 மணி வரைக்கும் கூட நல்லாவே ப்ரொடக்ஷன் இருக்கும் எனக்கு. ஏசி ரன் பண்ணலாம், அப்போ எனக்கு பேட்டரி டவுன் ஆகாது. அதனால தான் இந்த மாதிரி செக்து போட்டிருக்கேன் நான். ஏற்கனவே பார்த்த இந்த பேனல்ஸ் இந்த கிரவுண்ட் மவுண்ட்ல இருந்துச்சு எனக்கு. அப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து என்னோட வெஸ்ட் சைடில் இந்த பில்டிங்ஸ்லாம் இருக்கிறதுனால எனக்கு ஷேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 to 4 மணிக்கெலாம் மேலே ப்ரொடக்ஷனே இருக்காது எனக்கு. அதனால தான் இந்த மாதிரி ஹை ஸ்ட்ரக்சர் போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இதுலேயும் இந்த ரெகுலர் சவுத் ஃபேஸிங்கில் ஹைட் போன காரணம் என்னென்னா எனக்கு அந்த சைடில் பில்டிங் இருக்குது எனக்கு ஈஸ்ட் சைடில், அதனால வந்து எனக்கு ஷேடிங் விழும். அதனால தான் இந்த மாதிரி ஹை ரேஸ்ட் போகணும். எல்லோரும் ஹை ரேஸ்ட் போகணும்னு ரெக்கமெண்ட் பண்ணல, உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி.